வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டாட்டாக நம்மளுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த ஆப்பை சைன்அப் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, ரெஃபரல் கோடாக என்டர் பண்ணிங்க. அதையும் அதையும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ரெஃபரல் கோட் என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஓகே பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ நமக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் முடித்தோடனே உங்களுக்கு ஒரு லாகின் அதாவது நீங்கள் ஒரு லாகின் பின் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணி முடிச்சுடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 50 ரூபா கிடைக்குது. இந்த 50 ரூபாவை நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேயே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிட்காயினை பை பண்ண தான் பை பண்ணிங்க. இப்போ வந்து ப்ரைஸ் லோவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பிட்காயினை பை பண்ணி வச்சுன்னா இந்த 50 ரூபான்றது 100, 150 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த இதில் இருக்கிறத வச்சே நீங்கள் அதை 4 மடங்கு 5 மடங்கு ஆக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு 50 ருபீஸ் ஒர்த் ரியல் மணி ஆகிடாயிருக்கு. இந்த ரியல் மணியை வச்சு நாம் காயின்ஸை பை பண்ணிக்கலாம். டாப்லேயே பை பிட்காயின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் எந்த காயின் வேணால் உங்கள் நீங்கள் பை பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள், இப்போ புது ஆப்பன்றதுனால ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு கொடுக்குறாங்க. இது பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்களான்னு தெரியாது. எத்தனை நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த 50 ரூபா நமக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ கொடுக்குறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிடைச்ச காயினை நீங்கள் யூஸ் பண்ணிங்க இந்த 50 ரூபாவை. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணுறது எப்படின்னா, இதில் இந்த வீடியோவில் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் போய் ஏதோ ஒரு காயினை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய வேல்யூ என்டர் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ காயின் வருதோ அதை கொடுத்து பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆகிடும். வேலெட்டில் 50 ருபீஸ் காட்டுது பாருங்கள். இப்போ நான் போய் பிட்காயினை பை பண்ண போகிறேன். ஸோ பை பண்ண அப்புறம் நாம் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி நாம் வந்து இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள். இப்போ நான் போய் பை பிட்காயின் 100% வேல்யூ கொடுத்து நான் பை பண்ணிட்டேன். எனக்கு 0.00001 சம்திங் காயின்ஸ் எனக்கு இப்போ பை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்திருக்கு. இப்போ சப்போஸ் பிட்காயின் வந்து இப்போ டவுனில் தான் இருக்குது. இப்போ பிட்காயின் ஏறினோடனே நமக்கு இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதில் நாம் வந்து பிட்காயின் பை, அதாவது நம்ம சைன்அப் பண்ணி நான் 50 ரூபா எர்ன் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் 50 ரூபா எர்ன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நீங்கள் 50 ரூபா எர்ன் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில், உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, மற்றபடி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, யாராவது சைன்அப் பண்ணும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு இன்விடேஷனுக்கும் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கு எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு சென்ட் பண்ணி சைன் அப் பண்ண வைங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்குது. அடுத்தபடியாக வந்து நாம் வந்து ப்ரொஃபைலை வெரிஃபிகை நம்ம ப்ரொஃபைலில் போகலாம். ப்ரொஃபைலில் போய் நம்முடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும். கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ கேஒய்சியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃபி, நம்முடைய செல்ஃபி, நம்முடைய ஃபோட்டோ செல்ஃபி என்ன இதுவில் நம்முடைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணோம். அடுத்து வந்து நம்முடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நம்பர், நம்முடைய டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் இமேஜ், நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு, நம்முடைய ஆதார் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அட்டாச் பண்ணிவிட்டு நம்முடைய பேங்க் டீட்டெயில், நம்முடைய பேங்க் ஹோல்டர் நேம், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நம்முடைய அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டானு. நம்ம அக்கௌண்ட் எப்பவுமே சேவிங் அக்கௌண்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.